ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை போச்சு. ஆன்லைன்ல நடந்துகிட்டு இருந்த எக்ஸாம்லாம் ஆஃப்லைன் சொன்ன உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எல்லா ஊர்களையும் வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரொடெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு காலேஜ்ல ஒரு பொண்ணு பேசினது மட்டும் வைரல் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பொண்ணு பயன்படுத்தியிருந்த ஊத்த வார்த்தை, அது கெட்ட வார்த்தையா இல்லைனாலுமே அந்த பொண்ணு அந்த இடத்துல பயன்படுத்தினது, கோபத்தில் பயன்படுத்தினது கடுஞ்சொல்லாவே வந்துட்டு பதிவாயிருச்சு. அது வந்துட்டு தவறு தான். ஆனால் அது வந்துட்டு கிரிட்டிக்ஸ் பண்ணி மீமா வந்துட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க, நானுமே போட்டிருந்தேன். அது வந்துட்டு ஜாலிக்காக நான் எப்படி போட்டிருந்தேன்னா, அந்த ரியாக்ஷனுக்காக, அந்த எக்ஸ்பிரஷனுக்காக, ஏன்னா இன்னும் சுட்டாக அது பண்ணியிருக்குதுங்கிறதுக்காக அதை தான் கிரிட்டிக்ஸ் பண்ணி, அந்த இம்மெச்சூரிட்டியை கிரிட்டிக்ஸ் பண்ணி மட்டுமே தான் நான் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தேன். இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன், என்ன போட்டிருந்தேன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு பண்ண வீடியோ வந்துட்டு அது எப்படி பண்ணியிருந்துச்சுங்கிறது வந்து கிரிட்டிக்ஸ் பண்ணி எக்ஸாம்பிள் அவங்கிற பேர் ஒரு யூடியூப் சேனல் பதிவேற்றம் பண்ணி ஒரு வீடியோவை சிங் பண்ணி போட்டிருந்தேன். சிங் பண்ணி போட்டது வந்துட்டு நிறைய பேர் பிடிச்சிருந்துச்சு, நிறைய பேர் சிரிச்சாங்க, லைக்ஸ் பண்ணாங்க. அது மில்லியன் கணக்கில் போயிட்டு இருக்குது, 100K லைக்ஸ் தாண்டி போயிட்டு இருந்த போதிலும் வந்துட்டு எனக்கு அதில் வந்துட்டு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அதில் வந்துட்டு அந்த கமெண்ட்டில் வந்துட்டு நிறைய பேர் சிரிச்சு போகிறாங்க, நான் அவங்களுக்காக தான் போட்டேன். அதை ரியாக்ட் பண்ணி சிரிச்சிட்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் போட்டேன். மித்தபடி அந்த பொண்ணு அசிங்கமாக பேசணும், இதாக பேசணும், ரொம்ப வார்த்தையெல்லாம் வந்துட்டு தவறான வார்த்தைகள் பயன்படுத்தி நிறைய பேர் பேசுகிறாங்க, நான் அதுக்காக போடலை. ஒரு சிலர் வந்துட்டு அந்த பொண்ணு அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணிடணும், அவள் என்ன அப்படியா இப்படியா, ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையில் பயன்படுத்த, அதெல்லாம் வந்துட்டு நல்லாவே இல்லை. இங்கே யாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்க மாட்டிங்களா? அது வந்துட்டு ஒரு இம்மெச்சூரிட்டி பிஹேவியருங்கிறது நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இதில் நிறைய பேர் இருந்த இதில் வந்துட்டு கேமரா ஃபேஸிங் தெரியாமல் எப்படி வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு எப்படி சொல்கிறது, அந்த குஷியில் பண்ணுறது மாங்கில கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஒரு ஹைப்பில் வந்துட்டு அந்த பொண்ணு பண்ணிருச்சு. ஆனால் வந்துட்டு அது அவ்வளோ பெரிய குழப்பத்தெல்லாம் கிடையாது. நம்மளாம் வந்துட்டு மிஸ்டேக்ஸ் பண்ணிப்போம், மிஸ்டேக்ஸ்ல இருந்தாலும் லேர்ன் பண்ணியிருப்போம். நிறைய பேர் இன்வென்ஷன், அதாவது நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அது அதிகப்படியான தவறுகள் இருந்து தான் வந்துட்டு கற்றுட்டு அது வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க, கடைசியில் வெற்றி பெற்றிருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அது அந்த பொண்ணை ரியலைஸ் பண்ணணும், நம்ம பண்ண தப்புங்கிறது அந்த பொண்ணை ரியலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அதை சிரிச்சிட்டு வேணால் போகலாமே. அவ்வளோக்கு அது வந்துட்டு கெட்ட வார்த்தை திட்டணும் இது பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதில் நீங்கள் அந்த பொண்ணோட இமேஜ் சுட்டியை பார்க்குறீங்க, அதை நான் வந்து கீழே சிங்க் பண்ணி ஒரு வீடியோ எக்ஸாம்பிள் வாங்கிற ஒரு இது வந்துட்டு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு வார்த்தை ஒன்று வரும், கமலா ஹாரிசன் பெரிய இவளா, ஜஷ்ன்ட்டோட அவன் வரணும் இங்கே, இதுக்காக அதிகமாக சிரிச்சாங்க, அதிகமாக வந்துட்டு அதெல்லாம் சொல்லி தான் சிரிச்சிங்க. இப்போ இவன் வந்துட்டு அந்த இம்மெச்சூரிட்டி, அந்த இமேஜோட தான் வந்துட்டு அவன் கேள்வி பண்ணுறான். இவனை இமேஜோடு இல்லாமல் தான், மெச்சூரிட்டி இல்லாமல் தான் இமேஜோட தான் இதை போட்டிருக்காங்கிறது நீங்கள் யாராச்சும் ரியலைஸ் பண்ணிங்களா? யாராச்சும் ரியலைஸ் பண்ணிங்களா? அந்த பொண்ணு யாரையுமே வந்துட்டு அவங்க இவங்க அந்த இந்த இவன் அவன் அப்படிலாம் சொல்லலை. ஆனால் இவங்க வந்துட்டு அவன் இவன்ட்டு சம்மந்தமே இல்லாத நபர்கள். கமலா ஹாரிஸை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பெருமை சேர்த்துருக்காங்க, இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க வந்துட்டு அங்கே வந்துட்டு இதாக இருக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு ஜஸ்டின் ட்ரூடோ, அவர் ஒரு கன்னட இதாக இருக்கார். இவங்களெல்லாம் பிடிச்சி அவன் இவன் அவ இவன் சொல்கிறது வந்துட்டு உரிமையில் பேசுனது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே சொல்லவே இல்லை, யாருமே ஒன்றுமே சொல்லலை, அது வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்க எது பண்ணாலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹாப்பியாக எடுத்துக்கிறோம்ல, அதுதான் வந்துட்டு தவறான மனநிலைமையாக இருக்குது.